ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அலுவலக உதவியாளர் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. நாமளே ஆல்ரெடி நிறையா மாவட்டத்துக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்களும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு, சரிங்களா? இந்த ஜாப்புக்கு வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுதான் இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர் பேஜ். இதில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே மூணு கோடு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ்னு இருக்கும், அதில் அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ரெக்யூட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். இதில் வந்து மொத்தமாக 10 பஞ்சாயத்துக்கும் மேற்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே தனித்தனியாக விட்டுருக்காங்க, சரிங்களா? அதாவது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், கம்யூனிட்டி வைஸாக வேகன்சிஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா விக்கிரவாண்டி பஞ்சாயத்துக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வானூர், அதுக்கப்புறம் திருவெண்ணெய்நல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்டாக அதில் வந்து ஊர் பேர் போட்டிருப்பாங்க, பஞ்சாயத்து நேமு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஃபைல் அப்படின்னு சொல்லி, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு சேமாக தான் இருக்கும், ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே. அதுக்கான வேகன்சிஸும் அந்த கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்க அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் மட்டுமே மாறுபடும், அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வானூர் அப்படிங்கிற பஞ்சாயத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். இல்லை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லினா இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் சொல்லியிருக்காங்க, விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய தரப்பு அலுவலக உதவியாளர் நிலையில் ஏற்பட்டுள்ள காலிப்பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப தகுதியான விண்ணப்பதாரர்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர், பணியின் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊதியம் சொல்லிட்டு சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15,700 to 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிரிவு, அதாவது கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குறைஞ்சபட்ச வயது, அடுத்து அதிகபட்ச வயது. குறைஞ்சபட்ச வயது பொது பிரிவுக்கு வந்து 18 அதிகபட்ச வயது வந்து 32 வரைக்கும் இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு. அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து 18, மேக்ஸிமம் வந்து 34. அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் 34. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37. ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 18 ஏஜ் மினிமம், மேக்ஸிமம் 37. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 18 மினிமம் வயசு, மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு பிரிவருக்கும், அதாவது மாற்றுத்திறனாளிகளில் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன இந்த 32, 34, 37 கொடுத்துருக்காங்களா, அதிலிருந்து 10 வந்து அதிகபட்சம், சரிங்களா? வந்து 10 அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 18. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க, இந்த 1/7/2023 அன்று 18 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், மேற்கன்ற தேதியில் அதிகபட்ச வயது வரம்பு பூர்த்தி அடைந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 18 நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 32, 34, 37 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, நடந்துக்கிட்டு இருக்கணும், 37 உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த காலிப்பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குது. அடுத்து இடஒதுக்கீடு விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த வேகன்சிஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, அதாவது இவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், மற்றவங்க அப்ளை பண்ணாலும் ஜாப் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால தான் நீங்கள் எந்த பஞ்சாயத்தில் உள்ள ஜாப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இதில் வந்து இன சுழற்சி விவரம் கொடுத்துருக்காங்க, ஆதி திராவிடர், முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னுரிமை பெற்றவர், பெறாதவர் அப்படின்னு சொல்லி முன்னுரிமை பெற்றவருக்கு தான் இது வந்து கொடுக்கப்படும். முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக அந்த கொரோனா வந்துச்சுல, கொரோனாக்கு அப்புறம் ஒரு இது வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க தமிழ்நாடு அரசுலேருந்து, அதாவது கொரோனாவினால இந்த தாய் தந்தை ரெண்டு பேரும் இழந்தவங்க, அப்படி இல்லைன்னா தமிழ் வெளியில் பயின்றவங்க, அப்படி இல்லைன்னா முதல் பட்டதாரி அந்த சான்றிதழ் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதான் முன்னுரிமை விவரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்கோங்க.
அப்புறம் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க, 24/11/2023. இந்த மாதம் 24ஆம்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருக்கணும். மாலை 5:45 அப்ளை பண்ணணும், சரிங்களா? விண்ணப்ப படிவத்தை வந்து இந்த விழுப்புரம் NIC.in போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே கீழே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தான் விண்ணப்ப படிவம், சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப படிவம் இங்கே கீழே போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதர தகுதிகள் வந்து மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனங்கள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீழே நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். அப்புறம் சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை, 30 ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது, தபால் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அதான் இந்த இதுக்கான இதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும், காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும், எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசு விதிகளின்படி இனச்சுழற்சி முறை பின்பற்றிய நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ்ஸு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகல்களுடன் அலுவலக வேலை நாட்களில் ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், வானூர், விழுப்புரம் மாவட்டம், 605-111 என்ற முகவரிக்கு 24/11/2023 தேதி மாலை 5:45 கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் விழுப்புரம் மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்தில் உள்ள PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே எந்த இடத்துக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணி விண்ணப்ப படிவத்தை நிரப்பி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.